கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்தித்து வருவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்ற வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் பரிசு. நீதிமொழிகள் 3:12 இப்படியாக சொல்கிறது, தகப்பன் தன்னை சீக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை துன்மார்க்கனாய் மாறிவிடக்கூடாது, அவனுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் தவறு செய்யும்போது அவனை தண்டிக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது என்கிற மனுஷன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சாட்சியை சொல்லப்பட்டவன். ஆனால் என்ன நடக்கிறது, அவர் தவறு செய்யும்போது கர்த்தர் அவரை தண்டித்தார், அவரை சிட்சித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எதற்காக? கர்த்தர் தாவீதை எப்பொழுதும் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார். ஆகவே தான் இப்படியாக அவர் சிச்சைகளை அனுப்பினார் என்று நாம் அறிய முடிகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, நாமும் தவறு செய்யும்போது கர்த்தர் சிச்சைகளை அனுப்புவார். எதற்காக தெரியுமா? நம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு விடக்கூடாது, அது கடைசி வரைக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இரட்சிப்பின் வஸ்திரம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நாம் அவருடைய இடத்துக்கு போய் அவரோடு கூட உட்கார முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.